உங்கள் பிள்ளைகள் 6 முதல் 12 வகுப்பு வரை சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிக மதிப்பெண் வாங்க வைக்க ஈஸி வழி சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். 7823910123 CIAcademy21@gmail.com. தமிழக இந்து துறவியர் பேரவையின் அமைப்பாளரும் ராமகிருஷ்ணா தபோவனத்திலே துறவு தீட்சை பெற்ற துறவியும் RSS முழுநேர ஊழியர் விபாக் பிரச்சாரக்காக பணியாற்றியவருமான சுவாமி சதாசிவானந்தா அவர்கள் முக்தி நிலை அடைந்து 13ஆம் நாள் வழிபாடு யதி பூஜை இப்பொழுது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பூஜையிலே பங்கெடுத்துக் கொண்டு குருநாதருடைய திருவருளை அனைவரும் பெற்றிருக்கின்றார்கள். தமிழகத்திலே இந்து சமயம் குறிவைத்து தாக்கப்படுகிறது, இழிவுபடுத்தப்படுகிறது, விமர்சிக்கப்படுகிறது. இந்து துறவிகள், சாதுக்கள், சன்னியாசிகள் கேலி கிண்டலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். இந்துக்களுக்காக குரல் கொடுப்பவர்கள் அவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு நசுக்க பார்க்கின்றார்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள், 1 கோடி இந்துக்கள் எங்கள் கட்சியிலே இருக்கின்றார்கள், இது எல்லோருக்குமான அரசு என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் சிதம்பரம் நடராஜ பெருமானை இழிவுபடுத்தி யூடியூப் மைனர் விஜயை இதுவரை கைது செய்யவில்லை. இதே மதுரையிலே செஞ்சட்டை பேரணி எனும் பெயரிலே ஐயப்பனை குறித்தும் நம்முடைய சமயபுரம் மாரியம்மன் குறித்தும் பகவான் கிருஷ்ணர் குறித்தும் இழித்து பழித்து கேலி கிண்டல் ஊர்வலம் நடைபெற்றது. புகார் கொடுத்திருக்கிறோம், ஆனால் அவர்கள் கைது செய்யப்படவில்லை. ஆனால் கனல் கண்ணனை கைது செய்வதிலே, அவர் மீது வழக்கு பதிவு செய்வதிலே ஆர்வம் காட்டுகிறார்கள். குறிவைத்து இந்துக்களுடைய பூஜை நடைபெறுகிற பொழுதே நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மபுரி செந்தில் அவர்கள், பூஜையெல்லாம் முடிச்சுக்க வேண்டாம், எந்திரிச்சு போ அப்படின்னு மனம் புண்படும்படி நடந்து கொண்டார். அவர் மீது இதுவரை திமுக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே இந்து சமய நம்பிக்கைகள், துறவிகள், கோயில்கள், இந்து சமயத்தினுடைய அந்த கடவுள்கள், இவைகளை எல்லாம் இழித்தும் பழித்தும் பேசக்கூடியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே நேரத்திலே அவர்கள் மீது வழக்கும் பதிவு செய்யப்பட வேண்டும். வெறும் குறிவைத்து இதை மட்டுமே அவர்கள் செய்து கொண்டிருப்பது என்பது இது ஒருதலை பட்சமாக மாறிவிடும். இந்த வேண்டுகோளை மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே நான் முன்வைக்கின்றேன். இந்த மதுரை மாநகரத்திலே சுதந்திர இந்தியா 75ஆம் ஆண்டு கொண்டாட்டம், சுதந்திர போராட்ட வீரர் தீரர் சத்யமூர்த்தி அவர்கள், அவருடைய திருவுருவச் சிலையை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் திறந்து வைத்தார். அந்த திருவுருவச் சிலைக்கு முன்பாக இல்லை, பின்னாடி அந்த இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டு அந்த இடத்திலே பெரிய அளவிலே கருணாநிதி சிலையை நிறுவி இருக்கிறார்கள். இவங்களுக்கு கருணாநிதி சிலை வைக்கிறதுக்கு 1000 இடம் இருக்கு. பின்னா கருணாநிதி காலடியில சத்தியமூர்த்தி இருக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இங்கே ஆலய பிரவேசம் நடத்தி காட்டிய சுதந்திர போராட்ட வீரர் வைத்தியநாத ஐயர் அவருடைய சிலை இங்க பக்கத்துல இருக்கு, மீனாட்சி அம்மன் கோயில் முன்னாடி. அந்த சிலையை சுற்றி சரியா பராமரிக்கல, அது யாரும் கண்டுகொள்வதில்லை. நாங்கள் இந்த வந்தே மாதிரி யாத்திரையின் பொழுது சென்ற இடங்களில் எல்லாம் அது பக்த வச்சலம். முன்னாள் முதலமைச்சர் சுதந்திர போராட்ட வீரர் அவருடைய ஊர், சொந்த ஊர் திருவள்ளூர், அந்த மீஞ்சூர் பக்கத்துல தேர்தலின் போதும் அவருடைய சொந்த நிலத்தை விற்று தேர்தல் செலவுகள் செய்தார், மக்களுக்கு சேவை செய்தார். அவருடைய ஊர்ல அவருக்கு ஒரு உருவச்சிலை, அவருக்கு ஒரு மணிமண்டபம் இல்லை. அதே மாதிரி ராஜாஜி, அதே மாதிரி வரதராஜுலு நாயுடு, யாரெல்லாம் பெரிய அளவிலே சுதந்திரத்துக்காக போராடினார்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அவர்களுடைய நினைவிடங்களை எல்லாம் ஆக்கிரமித்து கருணாநிதி சிலை, அண்ணா சிலையை நிறுவுவது என்பது நியாயமற்றது. உடனடியாக அந்த போக்கு மாற வேண்டும். இந்த மாதிரி தேசிய தலைவர்களுடைய நினைவிடங்களை மறைத்து அவருடைய அத்தகைய முயற்சியிலே ஈடுபட வேண்டாம் என்கின்ற வேண்டுகோளையும் இந்த நேரத்திலே நாங்கள் முன்வைக்கின்றோம். தமிழகத்திலே இப்போ வந்து விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, இப்படி பல்வேறு இடர்பாடுகள் ஏற்பட்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் மத்திய அரசாங்கத்து மேல பழியை போட்டுட்டு GST-னால தான் விலைவாசி உயர்த்தணும், இதெல்லாம் பொய்யான தகவல். இவங்களுக்கு ஆள தெரியல, இவர்களுக்கு மக்களுக்கு நன்மையை செய்ய தெரியல, இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல. வீணா மத்திய அரசாங்கத்து மேல பழி போட்டுக்கிட்டு இவங்களுடைய லஞ்ச ஊழல், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, ஒரு முறையற்ற ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போ 13-14 மாசம் ஆச்சு, இனிமேலாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது விஷயத்திலே கவனம் கொடுக்க வேண்டும். இது வந்து நாங்கள் ஒரு அவருக்கு ஒரு கவனம் ஈர்ப்பாதான் இந்த விஷயத்த சொல்றோம்.
இது குறித்து இந்த விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு இது பற்றி எல்லாம் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலும் தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள் நடத்தப்படும். வருகின்ற விநாயகர் சதுர்த்தி விழாவை இந்து ஒற்றுமை விழாவாக, மண்காப்போம் இயக்கமாக இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே நடத்த இருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க 100,000+ மேற்பட்ட இடங்களிலே விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெறும். விநாயகர் சிலைகள் மண்ணிலே தயாரிக்கப்படும், களிமண்ணில் தயாரிக்கும், சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறையில் அந்த விழா நடைபெறும். மண்காப்போம் இயக்கத்தை சத்குரு ஜக்கி வாசுதேவ் உலகம் முழுக்க நடத்தினார். இந்தியாவில் கூடிய பல மாநில அரசாங்கங்கள் அவரோடு இணைந்து மண் வளத்தை பாதுகாக்கக்கூடிய வகையிலே சட்டங்களை இயற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கான முன்வரைவுகள் தயார் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் பல வெளிநாடுகளும், ஐநா சபையிலே இருக்கக்கூடிய பல நாடுகளும் கூட இந்த மண் வளத்தை பாதுகாக்க வேண்டும், மண் மலடாகி கொண்டிருக்கிறது, இந்த மண் வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற விழிப்புணர்வு அதிகரித்திருக்கிறது. பல விஷயங்களுக்காக சட்டமன்றத்தை கூட்டி சிறப்பு தீர்மானம், சிறப்பு சட்டம் எல்லாம் போடுறீங்க. இந்த தமிழகத்திலே மண்வளம் குன்றாமல் பாதுகாக்க வேண்டும், அதற்கான சிறப்பு சட்டங்களை இயற்றக்கூடிய வகையிலே மாண்புமிகு முதலமைச்சர்கள் உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டி மண்வளம் பாதுகாக்கின்ற சட்டங்களை இயற்ற வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையும் இந்த நேரத்திலே முன்வைக்கின்றேன். சூப்பர் ஸ்டார் ரஜினி ஒரு ஆன்மீகவாதி, தேசியவாதி, ஆன்மீக அரசியலை முன்னிறுத்தியவர். அதே நேரத்திலே ஒரு அரசியல் கட்சி துவக்கும் முயற்சியிலே இருந்து அவர் பின்வாங்கி இருக்கிறார். மற்றபடி அவருடைய ஆன்மீக அரசியல் கொள்கைகளிலிருந்தோ அல்லது தேசிய அரசியல் கொள்கைகளிலிருந்தோ அவர் பின்வாங்கலை. இப்போ மேலக ஆளுநர் அவர்கள் சனாதன தர்மம் குறித்தும் நம்முடைய இந்தியா தேசிய அரசியல் குறித்தும் பல்வேறு கருத்துக்களை அவர் பொது விழாக்களிலே பேசி வருகிறார். ஆகவே இவர்களுடைய இருவருடைய சந்திப்பும் ஒரு நல்ல சந்திப்பு. இதுக்கு ஒன்றும் அரசியல் சாயம் பூச வேண்டியதில்லை, ஆன்மீகமும் தேசியமும் வளர்ந்து வர வேண்டும், அதுதான் எங்களுடைய நோக்கம். இதுக்கு வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியோ, இதுக்கு ஒரு அரசியல் அந்த காரணங்களை கற்பிதம் செய்யவோ வேண்டாம். ரஜினி வந்து இயல்பாகவே ஆன்மீக அரசியலை ஆதரிக்கக்கூடியவர், தேசிய அரசியலை ஆதரிக்கக்கூடியவர், இந்த பிரிவினைவாதம், பயங்கரவாதம், வன்முறை இதையெல்லாம் எதிர்க்கக்கூடியவர். அவர் ஸ்டெர்லைட் கலவரத்தப்பவே இந்த தீய சக்திகள் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் அடையாளப்படுத்தினார். ஆகவே இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு சொல்லியிருக்காரு. அரசியலும் பேசியிருப்பாங்க, ஏன் அரசியலில் ஈடுபடாதுன்னு அரசியல் குறித்து பேசக்கூடாதா? பேசுவது நல்லது தானே. அதனால் நான் இன்னும் கூட ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன். தேசிய அரசியலுக்கு, ஆன்மீக அரசியலுக்கு அவர் தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் இந்த நேரத்திலே வைக்கின்றேன். பிரபல திரைப்பட நடிகர் திரு சூரி அவர்கள், அவர்கள் விருமன் திரைப்பட விழாவிலே பேசுகின்ற பொழுது கோயில் கட்டுவதை விட இது மாதிரி கல்வி அறிவை பரப்புவது நல்லது, இது ஏற்கனவே பாரதியார் பாடிய கருத்து தான். பரவலாக இந்த திரைப்பட பாடல் வெளியீட்டு விழா, திரைப்பட துவக்க விழா இதில் எல்லாம் வந்து இப்படி பேசுகிற பொழுது, ஏற்கனவே ஜோதிகா மேடம் என்ன பேசிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து கோயிலை, தஞ்சாவூர் கோயிலை பராமரிக்கிறத விட மருத்துவமனையை பராமரிக்கலாம் இப்படியெல்லாம் பேசியிருக்காங்க. அதனால் இது ஒரு சர்ச்சையான கருத்தாக உருவானது. பயில்வான் ரங்கநாதன் போன்றவர்கள் ஏன் வந்து இதை பற்றி பேசுனீங்கன்னு ஒரு விமர்சனம் வந்தது. உடனடியாக நம்முடைய திரைப்பட நடிகர் சூரிய அவர்கள் மிகவும் பக்குவமாக, நான் வந்து கடவுள் நம்பிக்கையுள்ளவன், குறிப்பாக மீனாட்சி பக்தி, அம்மன் மீது மிகப்பெரிய பக்தி, அம்மன் பேரில் தான் நான் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன், கடவுள் நம்பிக்கையை இழிவுபடுத்துவது என்னுடைய நோக்கம் அல்ல, இதை வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு. நான் வந்து திரைப்பட நடிகர் சூரி அவர்களுக்கு நான் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் வந்து மற்றவர்களுடைய கருத்துக்கும் மதிப்பு கொடுத்து ஒரு சர்ச்சையில் சிக்கிக்கொள்ளாமல் அவர் வந்து இந்த கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள், நன்றி. தேங்க்யூ, நன்றி.